எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து கூகுள் பிஸ்னஸ் வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால என்ன யூசஸ் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேதர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு தெரிவரத்துக்கு வந்து, ஸோ நம்ம ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும், பட் நம்ம டிஸ்டன்ஸை கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோனில் ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியணும், ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்குது, ஸோ நம்ம வெளியிடத்துக்கு போய் அதை போய் வந்து நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபைக்காக தான் கூகுள் பிஸ்னஸ். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து அப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ கூகுள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்ட பிறகு அதோட அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிட்டீங்க, உங்கள் மெயில் ஐடி வச்சு உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்ட பிறகு, உங்கள் லொக்கேஷன் எல்லாமே வெரிஃபை ஆகிட்ட பிறகு, தென் ஆஃப்டர் என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ உங்கள் ரிலேட்டட் சரௌண்டிங்ஸில் ஸோ உங்களை தள்ளி ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு டைல் ஷாப், இப்போ நீங்கள் ஒரு டைல் ஷாப் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், டைல் ஷாப் வச்சுருக்கீங்க, இப்போ நான் டைல்ஸ் வந்து ஒருத்தரவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ, அவங்க வந்து கூகுள் பிஸ்னஸில் வந்து சர்ச் பண்ணுற, கூகுள் பிஸ்னஸ் இல்லாமல் கூகுள் சர்ச் போகிற நார்மலாக வந்து சர்ச் பண்ணுறப்பையும் வந்து, ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கூகுள் பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். ஸோ உங்கள் காம்படிட்டர் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க ஓகே, ஸோ உங்களதும் அதில் இருக்கும் எல்லாமே. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து உங்கள் ஷாப் நேம், உங்கள் அட்ரஸ், தென் ஆஃப்டர் உங்கள் லொக்கேஷன், கரெக்டான லொக்கேஷன்ஸ், ஸோ ஃபோன் நம்பர் எல்லாமே அதிலேயே வந்து நீங்கள் டீட்டெயில் சப்மிட் பண்ணால் தான் கூகுள் பிஸ்னஸ் வந்து 100% வெரிஃபைட் ஆகும். ஸோ அப்போ தான் நல்ல ஒரு எஸ்இஓ ரேங்கிங்கில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஓகே ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் பண்ணுறதே அவங்க அதை தான் லிஸ்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஆட்வொர்க்ஸ், அவங்க பெய்ட ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ அந்த ரேங்கிங் படி அவங்க உள்ளே கிளிக் பண்ணி பார்க்குறப்போ, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் போஸ்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கூகுள் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன க்ரிட்டீரியாவில் இருக்குது, ஸோ என்னென்ன ரேட் ப்ரைஸஸில் இருக்குது, ஸோ என்ன இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேயே மெசேஜ் ஆப்ஷன் இருக்குது, ஸோ டேரெக்டாக நீங்கள் இருக்கிற கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் இல்லை கூகுள் பிஸ்னஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மெசேஜில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பர் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால், ஸோ அவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போனது உங்களுக்கு கால் வந்துடும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து அவங்க வந்து எங்கே இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பிஸ்னஸில் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தா, ஸோ கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து டெய்லி போஸ்டர்ஸ் போட்டுட்டு, தென் ஆஃப்டர் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் நல்லா நீங்கள் பண்ணிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எஸ்இஓ ரேங்கிங் உங்கள் காம்படிட்டர் மூலமாக நிறைய ஷாப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு தேர்ட் ரேங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ரிவ்யூ பார்க்க போகிறாங்க, எது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோ அவங்க அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ கூகுள் பிஸ்னஸ் வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே எதுவும் நம்ம பாயிண்ட் ஆஃப் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ பெரிய பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் பிஸ்னஸ் வந்து. ஸோ கூகுள் வந்து நம்மளுக்கு தந்திருக்கு, ஸோ அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுனால இப்போ அது எந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அதை பண்ணுறதுனால ஒரு பெரிய யூசஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங்கில் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் தவிர்த்து இதில் இருக்கிறது வந்து 100% வந்து உங்களுக்கு ஃபுல் யூஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு கூகுள் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ இது யூசஸ்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபர்தராக உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ இதான் யூசஸ் கூகுள் பிஸ்னஸில், நிறைய யூசஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க சப்போர்ட்லாம் எப்பயுமே வந்து 24 hours அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு எதனா ஒரு டவுட், எதனா ஒரு சம்திங்னா நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் இன்சைட் பர்ஃபார்மன்ஸ், டே பை டே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை கஸ்டமர்ஸ், எத்தனை ரிவ்யூஸ், உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து உங்கள் கஸ்டமர் கொடுக்க கொடுக்க உங்கள் எஸ்இஓ ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ கரெக்டாக கூகுள் பிஸ்னஸ் இருக்கிற கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கூகுள் பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன், அது எப்படி வந்து காமிக்குது அந்த எஸ்இஓ ரேங்கிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் இன் சென்னைன்னு போடுறேன், கூல் ரூஃப் டைல்ஸ் சென்னைன்னு போட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃபைன், வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 places வந்திருக்கா. ஃபஸ்ட்டு 3 places வந்து ரிவ்யூஸ் பேஸில் எல்லாம் 1, 2, 3 எஸ்இஓ ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ அதில் ஒயிட் ஃபீட் கூல் ரூஃப் டைல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அது உள்ளே போகிறேன் பாருங்கள். அட்ரஸ், தென் ஆஃப்டர் ஃபோன் நம்பர்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அது இல்லாமல் அவங்களோட ரிவ்யூஸ், ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே டீப்பாக அந்த பாருங்கள் ஒயிட் ஃபீட் டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்களோட லிஸ்ட் ஆஃப் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது உள்ள இருக்கு. ஸோ டேரெக்டாக அது தெரிஞ்சுக்கலாம்.
இதுதான் வந்து ஒரு பெரிய யூஸ் ஆஃப் கூகுள் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து கூகுள் இப்போ இதுலன்னு இல்லை இல்லாமல் நீங்கள் உங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கூகுள் க்ரோம் உள்ளே போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எது வேணா இருக்கட்டும் உங்களுக்கு தேவையானது சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து எஸ்இஓ ரேங்கிங்கில் வந்து காமிக்கும் நிறைய ஷாப்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு தேவையானது என்னதோ நீங்கள் கேட்டு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பிறகு நீங்கள் கூட ஷாப் போகலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கிறனால இது ஒரு பெரிய யூஸ் தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ் டு டெவலப். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.